எட்லைன்ஸ் டிவி விவர்ஸ்க்கு சதீஷாவின் வணக்கங்கள். சென்ற பதிவுலையும் ப்ரொஃபஷனல் கேர் மிஸ்டர் சத்தியமூர்த்தி சார்ட்டு நிறைய தகவல்கள் பேசியிருந்தோம். இவங்க வந்து கிளீனிங் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஓஷன்னே சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய, இண்டஸ்ட்ரிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய, ஃப்ளோருக்கு கிளீனிங்கில் ஆரம்பித்து சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனாகவும் அவங்க கொடுக்குறாங்க. அது இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடலாக இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பதிவில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா சார் வந்து அதில் வந்து ஒரு பேஷனாகவே இருக்கார், அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கார். சார், முக்கியமாக ஒரு கேள்வி, ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார ஹை ஸ்டெயின் ஏரியாவை கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் அது எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. எந்த பகுதி, ஒரு வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த பகுதி? சூப்பராக கேட்டீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நான் கேட்டதுக்கு ஒரு ரெலவெண்ட்டாக கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு கிச்சன் சிங்க்கு சார், கிச்சன் சிங்க், அதுக்கு மேலே இருக்கிற டைல், ஓகே, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி. கிச்சன் சிங்க்கு, சிங்க்குக்கு மேலே இருக்கிறது டைலாக கிரானைட்டான்னு பார்க்கணும். அப்படின்னா நம்மகிட்ட ஸ்கேல், ஸ்கேல் எடுக்கிறதுக்கு இப்போ கிரானைட்டுக்கு மேலே என்ன ஸ்டெயின் இருக்கு பார்க்கணும். ஒயிட்டு இந்த சுனாம்பு படிவம் இருந்ததுன்னா B5.2 ஸ்கேல் ரிமோவர் இருக்கு, அதை போட்டு கிளீன் பண்ணலாம். கிச்சன் சிங்க் வந்து SS ஸ்டீல் இருந்ததுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப் கிளீனர்னு இருக்கு, அதை வச்சு கிளீன் பண்ணலாம். சப்போஸ் கிரானைட்டா இருந்ததுன்னா சிங்க் அந்த 5.2 ஸ்கேல் ரிமோவர் வச்சே பண்ணிக்கலாம். இது சப்போஸ் சிங்க்ல அடப் இருக்குன்னா பிளாக் ரிமோவர் இருக்கு, பிளாக் ரிமோவர் ஊற்றி விட்டா அந்த பைப் லைன் கம்ப்ளீட்டா த்ரூ அவுட் கீழே ட்ரைனேஜ் வரைக்கும் கிளீன் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே. ஸோ கிச்சன் சிங்க் கிளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன சர்ஃபேஸ் இருக்கு. கிரானைட்லேயே இருக்கா டைல், டைல் செராமிக் டைல் கிரானைட் இருக்கா வாலில், இந்த சிங்க் பகுதி SS இருக்கா கிரானைட்ல இருக்கா. கிரானைட்ல இருந்தா ஒரு ப்ராடக்ட் போதும், ஸ்கேல் ரிமோவர் B5.2 ஸ்கேல். அது வந்து உங்க ப்ராடக்ட் நேம் சொல்றீங்க, B5.2 ஸ்கேல் ரிமோவர்ன்றது ஜெனரல் ப்ராடக்ட். ஓகே. இல்ல உப்பு, உப்பு 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 கரையே ரிமூவ் பண்ற ஒரு கெமிக்கல். ஓகே. அதை வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் SS இருந்ததுன்னா SS டேப் கிளீனர், SS ஸ்கேல் ரிமோவர் வாங்கி கிளீன் பண்ணும். ஓகே. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பைப் லைன் அடப்பு இருந்ததுன்னா பிளாக் ரிமோவர். ஓகே. ஒரு ஒரு நார்மல் டொமஸ்டிக்காக ஒருத்தவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் பாத்ரூம் ஏரியா ஃபுல்லாக வந்து ஹார்ட் வாட்டர்னால ஓவர் ஸ்டெயின் ஆகிருக்கு, ஃப்ளோரிங் குறிப்பாக, இந்த ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுற அதே கெமிக்கல் வால்க்கும் யூஸ் பண்ணலாமா? வால் டைலுக்கும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம அந்த ஸ்கேல் ரிமோவர்னு சொல்கிறது நார்மலி அசிடிக் நேச்சராக இருக்கும். எனி ப்ராடக்ட் XYZ யாராக இருந்தோம் அது மட்டும்தான் அந்த மினரல்ஸை வந்து அட்டாக் பண்ணும், அல்கலைன் மெட்டீரியல் வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ அது வந்து செராமிக் டைல்ஸ், கிரானைட், இந்த ரெண்டு சர்ஃபேஸில் வாலில் இருந்தாலும் சரி, ஃப்ளோரில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் அட்டை நம்ம அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியண்டான ப்ராடக்ட்டு என்ன சார்? ஹாட் கேக் மாதிரி B5.2. ஓகே. இந்த ப்ராடக்ட் இதுதான் ஹாட் கேக் செல்லிங் இன் மார்க்கெட் இன் ஆட்வர்ட்ஸ், எனி ஆட்வர்ட்ஸ், ஒரு 70% ஆஃப் தி ஆட்வர்ட்ஸ்ல இந்த ப்ராடக்ட் இருக்கும். ஓகே. ஓகே. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சால்ட், எனி ஸ்டெயின், ஹெவி ஸ்டெயின், சால்ட் ஆல் மினரல் டெபாசிட் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இதில் செராமிக் டைலில் படிந்த கரையும், கிரானைட்ல படிந்த கரையும், போர்ஸ்லின், நம்ம கமோட் இருக்கு பாருங்க, டாய்லெட் கிளீனரில் போகாத ஸ்டெயின் இருக்கும் வாட்டர் மார்க் சென்டரில், அதையே இதை எடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணி, இது எல்லாமே கான்சென்ட்ரேட் தான், இது எல்லாமே பக்கெட்டில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இதை நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரே ஒரு முறையாவது இவங்களுடைய ஷோரூம்க்கு வந்து அதுக்கான அளவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி, இதை கற்றுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கலாம். அதே தான், சி கெமிக்கல், கெமிக்கல் செலக்ட் பண்ணிட்டாங்க, ரைட் கெமிக்கல், அதுக்கு ஏற்ற டூல் வேணும், ஸ்க்ரப்பர். ஏன்னா இதோ ஹெவி ஹெவி டியூட்டி கிளீனர்னால கையில் பண்ணக்கூடாது. ஸோ சேஃப்டிக்கு நம்ம இந்த ஹேண்ட் டூல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு இதிலே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ தே நீட், ஸோ இதையுமே நீங்கள் தயாரிக்கிறீங்க, இங்கே கொடுக்குறீங்க. ஆமாம். இது இல்லாமல் ப்ராடக்ட் வாங்கி அவங்க யூஸ் இல்லைனால நம்ம அந்த ப்ராடக்ட்டையும் தயாரிக்கலாம். சரி. இப்போ நீங்கள் வெரி வெரி ஹைலி காஸ்ட் எஃபெக்டிவான, அதே சமயத்தில் பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறீங்க. இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ் என்னும் போது வாயில் சொன்னோம் சார், ஏதோ நம்ம டிவி ஆடுக்கு சொல்கிறோம்னு நினச்சிக்கோங்க.
எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஃபெவிகால்லையோ ஃபெவிக்விக்லையோ போட்டு ஒட்டி ஒன் டைம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. எங்கள் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. ஒன்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வெறும் ரீஃபில் வாங்கினா போதும். சூப்பர். ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு ஜஸ்ட் இஃப் தே டில்ட் இட் வில் அட்டாச். வெறும் ஸ்பாஞ்ச் மட்டும் வாங்கலாம், அப்ரேசிவ் பேட் அது மட்டும் வாங்கினா போதும். சரி. ஸோ இது அவங்ககிட்டே இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு இந்திய தயாரிப்பு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே இது தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எந்த இதுக்கும் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுக்கும் சலைச்சது கிடையாது. அதனால தான் இந்தியன் ரயில்வேஸ்லேயே வந்து இந்த ப்ராடக்டை வந்து அவங்க கிளீனிங் சொல்யூஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு போன எபிசோட்லேயே சார் சொல்லியிருந்தார். ஸோ அதுலேயே இது வந்து டேப் கிளீனர் எஸ்எஸ் ப்ரோ எஸ்எஸ்ல இருக்கிற ஃபிட்டிங்ஸு, டேப்போ இல்லை ஃபிட்டிங்ஸோ இல்லை கிச்சன் சிங்கோ சொன்னோம்லனா இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ஆர் தான் இது, கிரானைட் அண்ட் செராமிக் டைலாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ தனித்தனியாக வச்சுருவோம், ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் எந்த சர்ஃபேஸ்க்கு எந்த ப்ராடக்ட் அப்படின்றத தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதுலேயே வந்து மோனோபோலி ப்ராடக்ட், ஸோ இது மார்க்கெட்டில் ப்ராடக்டே கிடையாது. ஓகே. நாங்கள் மட்டும் தான் தயாரிச்சு கொடுத்துருவோம். கிளாக் ரிமூவர், மேக்ஸிமம் 99% கிளாக் எடுத்துருவோம். இது ஆனால் நம்ம அது ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்ல, எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ணோம்? சரி, 5 to 10 minutes உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். பட் நாங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுறோன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிங்க்லேயோ இல்லை பாத்ரூம் பைப்லையோ எங்கே அடப்பு இருக்கோ போட்டுட்டு அவங்க போய் தூங்க வேண்டியது தான். மறுநாள் மார்னிங் வந்துட்டு தண்ணி போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டாங்கன்னா அந்த வருஷம் கணக்கில் வராது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். எங்களுக்கே பிரிண்டர் இருக்காரு, அவர் வீட்டில எல்லாம் இருந்தது ப்ராப்ளம், ஒரு பாட்டில்லையே அவருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பட் பிளம்பர் கிட்ட போனால் அதுக்கு தேவை சார்ஜ் 10,000 rupees, 5,000 rupees, 20,000 rupees, ஃப்ளைட் லைனே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. தேவையில்லை, போர் பண்ணி விட்டா போதும். கன்சீல்டு பைப்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் போர் பண்ணி விட்டாங்கன்னா ஓவர் தி நைட்டு ரியாக்டிங் டைம் கொடுக்கலாம். மறுநாள் ஃப்ளஷ் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் ட்ரெயின் வரைக்கும் க்ளீன் பண்ணிடுவோம். சார், இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸு இதில் போன பதிவில் நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க, இந்த பதிவுலையும் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ எங்களுடைய சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பகுதிகள்லேயும் இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் சென்னை தவிரவும் இதே ஷோரூம் பேசிஸில் தேனியில் இருக்குன்னு சொன்னீங்க. தேனியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொரு இடம் சார் திருச்சியில் இருக்கு. ஸோ இந்த மூன்று இடங்கள்லையும் இருக்கு. கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா அங்கே உள்ள ஷோரூமுக்கும் போய் இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையிலையும் இருக்கு. ஓகே. மதுரை, தேனி, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர், இந்த நாலு இடங்கள்லையும் இருக்கு. இந்த இடங்கள்ல நீங்க போனீங்கன்னாலும் இந்த ப்ராடக்ட் வந்து டைரக்டா கன்சியூம் பண்ணியே நீங்க நாலு இடத்துல வந்து ஷோரூம்ல இருக்கு, ஷோரூமா இருக்கு. மத்தபடி கடையில எல்லா ஏரியால இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஏரியாலும் கடையில இருக்கு, ஹார்ட்வேர் கடையில இருக்கு ப்ராடக்ட். ஓகே ஓகே. ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல இருக்கு, சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, திருச்சி, விழுப்புரம், வேலூர், ஓகே, தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, எல்லா இடத்துலயும் கடையில கிடைக்கும். ஓகே. இதுல குறிப்பா வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூட் சார்ந்த நபர்கள், நீங்கள் வந்து ஒரு ஹெச்எம்மாக இருக்கலாம், பிரின்ஸிபலாக இருக்கலாம், கரஸ்பாண்டண்டாக கூட இருக்கலாம், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் கிளீனிங் ப்ராடக்ட்ஸுங்கிறது மந்த் ஆன் மந்த் நீங்கள் கன்சியூம் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் வந்து மிக கம்மியான விலையில் அதிக தரம் மிகுந்த கிளென்லினஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சார், உங்களுடைய இந்த தயாரிப்புகள் அத்தனையும் சென்னையிலேயே இங்கேயே ஃபேக்ட்ரி இருக்குங்களா உங்களுக்கு? சென்னை ரெடில்ஸ் தாண்டி இப்போ ஃபேக்ட்ரி இருக்கு, ஓன் ஃபேக்ட்ரி இருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, நீங்களே ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஆல்பம் போட்டு வச்சுருக்கோம். சரி, மைக்ரோ அது எஃபிஷியண்டாக இருக்குங்கிறதுக்காக ஒரு உத்தரவாதம் தரலாம். அதே மாதிரி இது வந்து எல்லா என் ஃபேமிலி சார்ந்து, ஸோ என்னுடைய பிரதர் சன் வந்து இது பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர் முடித்து, எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியர் லண்டனில் முடித்து பிஜி இது டாக்டரேட் பண்ணி, ஸோ ஈஸ் இன் ஆர்என்டி டாக்டரேட். ஸோ அவரும் நமக்கு அப்பப்போ ஃபீட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈஸ் தி கன்சல்டன்ட். ஓகே சார். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் அவங்க இனிஷியலாக எடுக்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும் அது? சரி, அவங்க இனிஷியலாக எடுக்கலான்னா ஃபஸ்ட்டு லாண்ட்ரி டிடர்ஜென்ட், லாண்ட்ரி டிடர்ஜென்ட் கலர், லாண்ட்ரி டிடர்ஜென்ட் ஒயிட், ரெண்டு வேரியண்ட்டில் வச்சுருக்கோம். அப்புறம் மல்டிபர்பஸ் கிளீனர் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் டாய்லெட் கிளீனர், ப்ளஸ் அந்த டிஸ்கேலர், ப்ளஸ் டேப் கிளீனர், இது டிஷ்வாஷ் லிக்விடர். ஸோ இதை எடுக்கலாம் இனிஷியலாக.
இதை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களே யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதையும் அறிவுறுத்துவீங்க இல்லையா? அறிவுறுத்தே மாட்டோம், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுப்போம். ஓகே, ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாலே நம்ம ப்ராடக்ட் 100% வாங்குவோம். ஓகே, இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய லேடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஆல்ரெடி பண்ணிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படின்னா வந்து சுய உதவிக்குழு சார்ந்த பெண்மணிகளும் அந்த குழு தலைவிகளும் இந்த ப்ரோக்ராம் ஒரு வேளை உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் மாடலையும் கன்சிடர் பண்ணுங்கள். இவங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த சாம்பிள்ஸ்லாம் வாங்கி பாருங்கள். இப்போ இப்போ போட்டிருக்க ஷோரூம் இப்போ முகப்பேரில் போட்டிருக்காங்க ஒரு மேடம் ஷோரூம், அவங்க எங்கள் கஸ்டமர் தான், வாங்கி யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொடுத்து சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணி இப்போ ஷோரூம் போட்டு இப்போ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓ, அவங்க கோயம்புத்தூரில் போட்டிருக்கவங்களும் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இண்டிபிஜுவலே, அதுலேயும் அவங்க எங்கள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொடுத்து சரி அவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டை நான் பிஸ்னஸ் பண்ணோன்னு சொல்லி அவங்களும் கடை கோயம்புத்தூரில் போட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. தேனியில் இருக்கிறவரும் அப்படி தான், எங்கள் லாண்டி டிடர்ஜென்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இம்ப்ரெஸ் ஆகி அதில் ப்ராடக்ட் நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருந்தார். ஸோ அவர் இந்த ப்ராடக்ட் எடுத்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் ரெண்டு ரெண்டு பாட்டில் வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம், அதில் ஏதாச்சும் மூவ் ஆகாத ஒரு ப்ராடக்டை உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் வாங்கி அவங்க விற்கலாமா? கண்டிப்பாக, அதுக்கான வாய்ப்பு அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு இருக்கும் எக்ஸ்பைரி, அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ இது வந்து ஒரு விஷயம், எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம். ப்ராடக்ட் மாற்றி கொடுக்கறது, டேமேஜ்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கறது, அப்புறம் ஃப்ரீ சாம்பிளிங் வந்து கொடுக்கறது, நாங்கள் போய் மார்க்கெட் பண்ணி கொடுக்கறது. இனிஷியலாக வி வில் சப்போர்ட் தம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? 100% ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷோரூம், ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ணக்கட்டி காட்டில் ஒரு டாப்பில் இருக்கும், முத முதல்ல ஒரு தொழில் தொடங்கும் போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். சரி, எந்தெந்த ப்ராடக்ட்டு எது எதுக்கு யூஸ்ஃபுல், அவங்க கஸ்டமருக்கு என்னென்ன சொல்லலாம், இல்லை கஸ்டமர் என்னென்ன கேட்பாங்க, அவங்க என்னென்ன கேட்பாங்க, இவங்க என்னென்ன சொல்லணும் அப்படின்னு அவேர்னஸ் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, இவங்க ஷோரூம் போட்டுட்டு அந்த ஏரியாவில் மக்களை கவர் பண்ணி ப்ராடக்ட் பண்ணும் போது அவங்க எல்லாம் இவங்க இவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ்னால எனி கிளீனிங் ப்ராப்ளம்னா இவங்க ஞாபகம் தான் வரும், நேராக இவங்கக்கிட்ட வந்துடுவாங்க. ஐயோ, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன் டேயில் க்ளீன் பண்ணோன்னா நம்ம புது வீடு மாதிரி மாற்றி கொடுக்கலாம். ஓகே, ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு தரம் மிகுந்ததாக இருந்தால் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவரால் சொல்ல முடியுங்கிறத பாருங்கள். அதோட இது வந்து உங்களுக்கு நீங்கள் பெங்களூரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆந்திரா பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இவங்க சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து இவங்க வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் கொடுக்கறதுனால அந்த அந்த இந்த ஏரியாக்களில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி அதற்கான ஹெல்ப் வாங்கி இந்த பிஸ்னஸை நீங்கள் மிகுந்த லாபகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிற பாயிண்டோட இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். அடுத்த பகுதியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கிளீனிங், ஹவு டு கிளீன். ஏன்னா நிறைய பேர் வந்து கிளீனிங் சார்ந்த விஷயங்கள்லேயே அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்காங்க, அதை பற்றின தகவல்கள் சொல்ல போகிறோம். அந்த பகுதி யாரெல்லாம் முக்கியமாக பார்க்கணும்னா குடும்பத் தலைவிகள் மட்டும் கிடையாது, ஒரு கிளீனிக் நடத்துகிறவங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க, இதை இவங்கெல்லாம் பார்த்து பயன்பெற வேண்டிய கூடிய பகுதி வந்து பார்ட் 3 வருது. அடுத்த பகுதியும் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.